எல்லாத்துலேயுமே பேசிக்காக ஒன்லி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் தான் இருக்குது டிஷ்யூஸ்ங்கிறது என்ன குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் டிஷ்யூ டிஷ்யூ அப்படிங்கிறது குரூப் ஆஃப் செல்ஸ் ஹேவிங் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஆரிஜின் அது தோன்றுனது ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல ஒரு இடத்துல இருந்து தான் தோன்றியிருக்கும் அண்ட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி நாலே நாலு பேசிக் டிஷ்யூஸ் தான் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான அனிமல்ஸாக இருந்தாலும் இருக்கும் ஒன்று எபிதீலியல் டிஷ்யூ ரெண்டாவது கனெக்டிவ் டிஷ்யூ மூணாவது மஸ்குலர் டிஷ்யூ நாலாவது நியூரல் டிஷ்யூ ஸோ இந்த டிஷ்யூஸை பற்றி தான் நம்ம இப்போ படிக்கப் போகிறோம் ஓகே இப்போது எப்பித்தீலியல் டிஷ்யூவை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம் இட் ஹேஸ் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆன் எய்தர் சைட் ஒன்று அவுட் சைடில் இருக்கும் இன்னா உள்ளே உள்ள என்னன்னா ஒரு குழாய் போன்ற அமைப்பு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரத்த குழாயாக இருக்கலாம் தட் இஸ் அ வெசல்ஸ் பிளட் வெசல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்டரிஸ் வெயின்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை ஸ்கின்னாக இருக்கலாம் ஸ்கின்னுக்கு அவுட் சைடில் இருக்கிறது எப்பித்தீலியம் இந்த ரத்த குழாயில் உள்ள இந்த லைனிங் இருக்குல்ல ஸோ இது எப்பித்தீலியம் தான் செல்ஸ் ஆர் டைலி அரேஞ்சுடு ஏன் டைட்லி அரேஞ்ச் இதுல என்ன ஆக போகுது பிளட் எல்லாம் அப்படியே பாஸ் ஆகி போக போகுது அப்போ இது லீக் ஆகாம இருக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்கணும் டைட்டா அரேஞ்ச் ஆகிருக்கணுமா இல்லையா அதே மாதிரி ஸ்கின்ல செல்ஸ் டைட்டாக அரேஞ்ச் ஆகிருந்தாதானே வெளியிலருந்து மைக்ரோஆர்கனிசம்ல உள்ள போகாமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அதனால செல்ஸ் ஆர் டைட்லி அரேஞ்ச் இன் எபித்திலியல் டிஷ்யூ இன்டர் செல்லுலார் மேட்ரிக்ஸ் இஸ் வெரி லெஸ் இன்டர் செல்லுலார் என்ன அர்த்தம்னா இப்படி ஒரு செல் இருக்கு அனதர் செல் இப்படி இருக்குன்னா இது நியூக்லியஸ் இருக்கு இந்த ரெண்டு செல்லுக்கும் இடையில இருக்க கூடிய மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி சிமெண்டிங் மெட்டீரியல் ஓகே கனெக்டிங் மெட்டீரியல் இந்த இதை தான் நம்ம மேட்ரிக்ஸ்மோ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருந்தால் தான் அதுக்கு பெரிய இன்டர் செல்லுலார் ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு செல்ஸ் வந்து காம்பாக்ட்லி நெருக்கமாக அரேஞ்ச் ஆகிருக்கும் போது அங்கே இடையிலுக்கு மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எப்பித்தீலியல் செலுக்கான ஒரு பிக்சர் பார்க்குறோம் இது வந்து இன்னர் சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் வந்து இன்னர் சர்ஃபேஸுங்க ஒரு டியூபாக இருக்கலாம் இன்டர் ஸ்டொமக் ஸ்டமக் எதுவாக இருக்கலாம் அதோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி எபிதீலியம் லைனிங்காக இருக்கும் இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ்னால் நம்ம ஸ்கின் மாதிரி இருக்க இடத்துல வெளியில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கலாம் எபிதீலியம் ஓகே எப்பித்தீலியல் செல்ஸை தான் எப்பித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இன்டர் செல்லார் மேட்ரிக்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொன்னோம்ல ஸோ தீஸ் ஆர் த டைப் இது ஸ்கொயர் மோஸ்ட்னு சொல்லுவோம் இது கியூப் ஆய்டல் காலம்னார் அப்படிலாம் சொல்லுவோம் இது வந்து சிம்பிள் இது வந்து காம்பவுண்ட் எப்பித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் சிங்கிள் லேயரில் இருந்ததுன்னா சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இப்படி இருந்ததுன்னா அது சிம்பிள் எபிதீலியம் மல்டி லேயர் மோர் தென் டூ லேயர்ஸில் இருந்ததுன்னா அது காம்பவுண்ட் எப்பிதிலியம் எப்படி எப்பிதீலியம் இருந்தாலும் அதில் இங்கே பாருங்க இன்டர்சில்லார் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப வெரி லெஸ் லிமிட்டட் ரொம்ப கம்மியான இன்டர்சில்லார் ஸ்பேஸ் தான் அங்கே இருக்கும் இன்டர்செல்லார் ஸ்பேஸில் இன்டர்செல்லார் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் இருக்காது மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ்னால் ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியலை தான் இன்டர்செல்லார் மேட்ரிக்ஸுமோ அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் டிஷ்யூவில் எபித்தீலியல் டிஷ்யூவை பற்றி ஆல்ரெடி பார்த்தோம் ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்குது டைட்லி அரேஞ்ச் செல்ஸ் இருக்குது இன்டர்செல்லார் மேட்ரிக்ஸ் வெரி லெஸ் ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக தான் இருக்குதுன்னு பார்த்தோம் இதில் எபித்தீலியல் செல்ஸை ப்ராடராக ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம் ஒன்று சிம்பிள் எபித்தீலியம் ரெண்டாவது காம்பவுண்ட் எபிதீலியம் இதை எதை வச்சு சார் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஒன்லி ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ் மட்டும் இருந்தால் அது சிம்பிள் மல்டி லேயர்ட் அதாவது டூ ஆர் மோர் லேயர்ஸ் இருந்ததுன்னா அது காம்பவுண்ட் எபிதீலியம் அவ்வளவுதான் இது வந்து லைனிங் ஃபார் த பாடி கேவிட்டிஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது இதோட ஃபங்க்ஷன் என்ன லைனிங் ஃபார் த பாடி கேவிட்டி ஸ்டொமக் இன்டெஸ்டைன் நம்மளோட ட்ரக்கியா ப்ராங்கை ஸோ பாடி கேவிட்டினா என்ன உள்ள ஒரு கேவிட்டி குழாய் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு எம்ட்டியாக கேவிட்டி மாதிரி ஒன்று இருக்கு அதோட லைனிங்னால் உள் சைடு இருக்கிறது அங்கே இருக்கலாம் டக்குன்னுனாலும் டியூப்னாலும் ஒன்று தான் டக்ட் அண்ட் ட்யூப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டக்ஸ் டியூப்ஸ் எல்லாம் ஒன்று தான் டக்ஸோட இன்னொரு நேம் தான் டியூப் ஸோ அதுக்கெல்லாம் இன்னர் லைனிங்கில் இருக்கலாம் உள் சைடு அதோட லைனிங்கில் இருக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எப்பத்திலேயே மல்ட்டிலேயர்டாக இருக்குது இது எங்கே இருக்குதுன்னா ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் மாய்ஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி நம்ம வாய் தான் பக்கல் கேவிட்டி உள்ள மொய்ஸ்ட் சர்ஃபேஸ் வாயில் சாப்பாடு போட்டு அரைக்கிறோம்ல தட் இஸ் பக்கல் கேவிட்டி ஃபேரிங்ஸ் ஃபேரிங்ஸ்னா மூக்குக்கு பின்னாடி வாய்க்கு பின்னாடி காமன் பேசேஜ் அதான் ஃபேரிங்ஸ் அப்படிம்பாங்க மூக்கிலேருந்து காற்று உள்ள போது வாயிலேருந்து சாப்பாடு உள்ள போது அந்த காமனாக இருக்கக்கூடிய ஒரு பேசேஜ் ஃபேரிங்ஸ் அப்படிம்பாங்க இன்னர் லைனிங் ஆஃப் டக்ஸ் ஆஃப் சலைவரி கிளான்ஸ் அண்ட் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் இன்னர் லைனிங் ஆஃப் டக்ஸ் ஆஃப் சலைவரி glands அண்ட் pancreatic ducts இதெல்லாம் compound epithelium இருக்கு இதோட ஃபங்க்ஷன் என்ன protection பாதுகாக்கிறது ப்ரொடக்ஷன் against கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்போது ஈஸ் food pipe ஃபுட் பைப் ஃபுட் அப்படியே போகுது அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது நால் ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அந்த குழாயில் ஏற்படுது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு compound epithelium ஹெல்ப் பண்ணுது இங்கே செக்ரீஷன் அண்ட் absorption வந்து வெரி வெரி லிமிட்டட் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் காம்பவுண்ட் செக்ரீஷன் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் செக்ரீஷன் அண்ட் absorption இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் குறைவு வெரி வெரி லெஸ் பட் இது சிம்பிள் எபித்திலியத்தோட மேஜர் ஃபங்க்ஷன் செக்ரீஷன் அண்ட் இருக்கும் பார்த்துக்குங்க next எபித்தீலியல் டிஷ்யூவை நம்ம சிம்பிள்னு பிரித்தோமா சிங்கிள் லேயராக இருக்கா காம்பவுண்ட்னு சொன்னோமா மல்டி மல்ட்டிலேயராக இருக்குது டூ ஆர் மோர் லேயர்ஸாக இருக்கு நெக்ஸ்ட்டு எப்பிதீலியல் டிஷ்யூவில் சிம்பிள் டிஷ்யூவோட டைப்ஸ் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கொயமோஸ் ஸ்கொயமோஸ்னால் ஃபிளாட் அதோட ஷேப்பை வச்சு தான் அதுக்கு நேமே வச்சுருக்காங்க சிம்பிள் டிஷ்யூல பேஸ்ட் ஆன் தி ஷேப் அதை வந்து ஸ்கொயமோஸ் டிஷ்யூ ஸ்கொயமோஸ் எபித்தீலியம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தின்னாக இருக்குது கியூப் ஆயிடல் இங்கே பாருங்க கியூப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கா கியூப் ஆயிடல் அண்ட் காலம்னார் பார்க்குறதுக்கு நீல நீளமாக காலம் மாதிரி ஒரு காலம் போட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த காலம் மாதிரி செல்ஸ் இருக்கா ஸோ இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் பேஸ்ட் அந்த ஷேப் சிம்பிள் எபிதீலியத்தை பிரிக்கிறோம் ஓகே இதில் ஒவ்வொன்று டைப்பும் பார்க்கலாம் ஸோ சிம்பிள் எப்பித்தீலியத்தில் உங்களுக்கு ஸ்கொயமோஸ் எப்பித்தீலியம் கியூபாய்டல் எபிதீலியம் காலம்னார் எபிதீலியம் வராங்க இந்த கியூபாய்டல் அண்ட் காலம்னார் எப்பித்தீலியமில் கிளான்ஸ் இருந்தால் கிளாண்டுலார் எபித்தீலியம் சிலியா இருந்தால் சிலியேட்டட் எப்பித்தீலியம் அவ்வளோதான் கியூபாய்டல் எபித்தீலியம் காலம்னார் எப்பித்தீலியத்தில் கிளாண்டு இருந்ததுன்னா கிளாண்டுலார் எபித்தீலியம் இந்த ரெண்டுலையும் சிலியா சிலியானா என்ன அர்த்தம் ஃப்ரீ சர்ஃபேஸில் இந்த மாதிரி சிலியாக இருக்கும் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது இங்கே வந்து பார்ட்டிகிள்ஸை மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது சிலியேட்டட் எப்பிதீலியம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா கியூபைடலும் இருக்கலாம் காலம்னாலும் இருக்கலாம் இந்த ரெண்டு டைப்பில் கிளாண்டுனாலே இட் இஸ் கோயிங் டு சீக்ரிட் சம்திங் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயமோ செபித்திலியம் ஸ்கொயமோஸ் எப்பித்திலியம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் இந்த மாதிரி இரகுலர் ஷேப்பில் தான் இருக்கும் இரகுலர் ஷேப் பர்டிகுலர் ஷேப்லாம் இங்கே சொல்ல முடியாது ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கும் இர்ரெகுலர் பட் ஃப்ளாட் ஓகேங்களா ஸோ சிங்கிள் லேயர் ஆஃப் தின் ஃப்ளாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ளாட் செல்ஸ் வித் இர்ரெகுலர் பவுண்டரிஸ் ரெகுலர் பவுண்டரிஸ் இருக்குது அது பவுண்ட்ரினா அதோட எல்ஐ அதோட எண்டு பார்ட்டு அதான் பவுண்டரிஸ் அப்படிம்போம் லொக்கேஷன் வால்ஸ் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் அல்வியோலை ஆஃப் லங்ஸ் அல்வியோலைன்னா என்ன ஏர் சேக் இங்கே பாருங்கள் லங்ஸில் வந்து இந்த மாதிரி ஏர் சேக் இருக்குன்னா வெளியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு உள்ளே வந்து ஆக்சிஜன் வரணும் ஸோ ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணணும் இதை சுற்றி உங்களுக்கு வந்து பிளட் கேப்லரிஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் ப்ளூவாக இருக்கிறதுலாம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ரெட் கலரில் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடை ஏர் சேக்கில் கொடுத்துட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ தட் இஸ் த திங் ஸோ இங்கே டிஃப்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன் லங்ஸ் லங்ஸில் ஏர் சேக்கு பக்கத்தில் ஏர் ஒவ்வொரு ஏர் சேக் அதாவது அல்வியோலையை சுற்றியும் உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்கும் ஸோ அங்கே டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ்க்கு இந்த ஸ்கொயமோஸ் எபித்தீலியம் ஹெல்ப் பண்ணுது டோன்ட் ஃபர்கெட் ஸோ டிஃபியூஷன் ஃபார்ம்ஸ் ஏ டிஃப்யூஷன் பவுண்டரி வெரி 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 இம்பார்ட்டன்ட் லங்ஸில் இருக்கக்கூடிய அல்வியோலையில் இருக்கிறது ஸ்கொயமோஸ் எபித்தீலியம் டோன்ட் ஃபர்கெட் அதே மாதிரி வால்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் லங்ஸ் இதுலலாம் அல்வியோலை ஆஃப் லங்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்கொயமோஸ் எபித்திலியம் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு கியூபாய்டல் எபித்தீலியம் க்யூப் மாதிரி இருக்கு பாருங்க கியூப் மாதிரி இருக்கா ஸோ இந்த ஆய்டல் எபித்தீலியம் பர்டிகுலராக எங்கே இருக்குது பிசிடி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப்யூல் பிசிடி ஆஃப் நெஃப்ரான் நெஃப்ரான்கிறது என்ன யூனிட் ஆஃப் கிட்னி கிட்னி செல்ஸ் ஸ்கேர் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் செல்லின் கிட்னியை நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நெஃப்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோமிருலஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல் ஸோ இந்த டியூபியூலில் உங்களுக்கு இருக்கிறது கியூபாய்டல் எபித்திலியம் இதை உள்ள கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு சிலியா இந்த மாதிரி இருக்கு ஞாபகம் வச்சுங்க பிசிடியில் உள்ள உங்களுக்கு சிலியா இருக்கும் சாரி சிலியா இல்லை மைக்ரோவில்லி சாரி 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 மைக்ரோவில்லி அப்போ மைக்ரோவில்லி இருந்தாலே செக்ரிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் தான் அங்கே அதிகமாக நடக்குதுன்னு அர்த்தம் இட் இஸ் ஆல்சோ சிங்கிள் லேயர் கியூப் லைக் செல் அதனால தான் இதுக்கு பேர் கியூபாய்டல் எபித்திலியம் லொக்கேஷன் வந்து டக்ஸ் ஆஃப் கிளான்ஸ் அண்ட் டியூபுலார் பார்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இன் கிட்னி இங்கே பிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க இது என்சிஆர்டியில் இருக்கிறது தான் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் மைக்ரோ டியூபில் ஆஃப் கிட்னி நெஃப்ரானில் உங்களுக்கு வந்து என்ன இருக்குதுங்க உள்ள மைக்ரோவில்லி இருக்கு ஸோ ஃபங்க்ஷன் வந்து செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் செக்ரீஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன் தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் காலம்னா எப்படி தெரியாமல் இங்கே பாருங்கள் காலம் காலமாக இருக்குது ஒரு காலம் மாதிரி தெரியுதா இதெல்லாம் நியூக்ளியஸ் எங்கே இருக்குது அடியில் கீழே இருக்குது நியூக்ளியஸ் ஓகேங்களா ஸோ சிங்கிள் லேயர் ஆஃப் டால் அண்ட் செல் வளைஞ்சி கொடுக்கக்கூடிய அர்த்தம் நியூக்ளியை இதில் நியூக்ளியஸ் எல்லாம் பேஸில் இருக்குது வெரி பாயிண்ட் ஃப்ரீ ஃப்ரீ சர்ஃபேஸ் மே ஹாவ் மைக்ரோவில்லை ஸோ சர்ஃபேஸ்ங்கிறது இதுதான் இங்கே மைக்ரோவில்லை இந்த மாதிரி மைக்ரோவில்லை இருக்கலாம் அது சிலியா சிலியா கிடையாது மைக்ரோ வில்லே தான் இங்கே இருக்கும் மைக்ரோவில்லை இந்த மாதிரி மைக்ரோவில்லை இருக்கும் மைக்ரோ வில்லே இருந்தாலும் அப்சார்ப்ஷன் செக்ரிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது லொக்கேஷன் லைனிங் ஆஃப் ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டஸ்டைனில் வில்லி மைக்ரோ இருக்குன்னு படிச்சிருக்கோம்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு காலம் நரப்பு தான் ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷனும் செக்ரேஷன் ஸ்டமக்கில் வந்து செக்ரேட் பண்ணுது என்சைம்ஸ் எல்லாம் அதேமாதிரி அப்சாப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் பண்ணுது டைஜஸ்டட் ஃபுட்டை ஸோ ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மைக்ரோவில்லே அதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ தட் இஸ் காலம்னார் எப்பித்தீலியம் ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைனோட இன்னர் லைனிங்கில் காலம்னார் எபித்தீலியம் இருக்குது வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகே நெக்ஸ்ட் கிளாண்டுலர் எபித்தீலியம் போத் காலம்னார் ஆர் கியூபாய்டல் செல்ஸில் செக்ரீஷன் நடக்கிறதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக மாறி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கிளாண்டுலார் எபிதீலியம் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து யூனி யூனிசெல்லுலாராக இருக்கிற பட்சத்தில் அதை கோப்ளட் செல்ஸ்ன்னு சொல்லுவீங்க செல்லுலார்னா கோபிளட் செல்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால் மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுறது இதோட ஃபங்க்ஷன் இதோட ஃபங்ஷன் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க கிளாண்டு செல்லுலராக இருந்தால் அதை கோப்ளட் செல்ஸ் ஆஃப் அலிமென்ட்ரி கெனால் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் and mucus secrete பண்ணுது gland நாலை secrete பண்ணும் multicellular இருக்கிறது எங்க அப்படினா salivary glandல salivaவ secrete பண்ணுது ரெண்டுமே நமக்கு glandular epithelium தான் salivary glandல salivaவ secrete பண்ணுது multicellular epithelium glandular epithelium நம்மலோட alimentary canal digestive tract அந்த digestion நடக்கு அந்த alimentary canalல mucus secrete பண்ணுது unicellular glandular epithelium that is go blood cell don't forget அதை மரி there are two other types of GLAND EXOCRINE GLAND ENDOCRINE GLAND EXOCRINE GLANDனா டியூப் இருக்கும் அந்த gland எதை secrete பண்ணதோ அதை carry பண்ணிட்டு போறதுக்கு டியூப்オーダー இருந்தா அது exocrine வெளியில கொண்டு போறதுக்கு அந்த secretion வெளியே கொண்டு வரதுக்கு டியூப் லைக் ஸ்ட்ரக்சரோட கனெக்ட்டடா இருக்கும் exocrine டியூப் எல்லாம் எதுவுமே கிடையாது secrete பண்றது அப்படியே அதை சுத்தி இருக்கக்கூடிய அப்படியே கலந்துるது அது exocrine sorry endocrine exocrine gland secretion released through ducts ஆர் டியூப்ஸ் தட் இஸ் எக்ஸோக்ரைன் அது வந்து மியூக்கஸ் சலைவா இயர் வேக்ஸ் ஆயில் மில்க்கு டைஜெஸ்டிவ் என்ஜைம் அண்ட் அதர் செல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டியூப்பில் போய் டியூப் வழியாக கேரி பண்ணிட்டு போகிறது செக்ரீட் ஆனதுக்கப்புறம் எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன்னா தே டு நாட் ஹேப் டக்ஸ் டியூப் கிடையாது டக்ஸ்னா டியூப் கிடையாது ஹார்மோன்ஸ் ரிலீஸ் டேரெக்ட்லி இண்ட்டு த ப்ளட்

பெலோபியன் டியூப்ஸ் வந்து ஓவ கேரி பண்ணிட்டு போவோம் பிராங்கியூல்ஸில் காற்று உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்ருக்கு ப்ரீத்திங் நடக்கிறது ஓகேயா ஸோ இது லங்ஸு இது வந்து ஓவரி அந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டில் இருக்கிறது ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆர் மியூக்கஸ் இன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் ஓவர் த எபிதீலியம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ சர்ஃபேஸில் இந்த மாதிரி சிலியாக இருக்குது இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸோ இல்லை மியூக்கஸையோ ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் வெளிநோக்கி அனுப்புகிறது தான் சிலியேட்டட் எபித்தீலியத்தோடய ஃபங்க்ஷன் ப்ராங்கியூல்ஸ் அண்ட் ஃபெலோப்பியன் டியூபியூல்ஸில் சிலியேட்டட் எபித்தீலியம் இருக்குது சிலியேட்டட் எபிதீபிலியம் வந்து காலம்னாலையும் இருக்கும் கியூபைடலையும் இருக்கும் ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் சிம்பிள் எபித்தீலியம் காம்பவுண்ட் எபித்தீலியம் மல்ட்டிலேயர் ஸ்கின்னுக்கு அவுட்டர் சைடில் இருக்குது அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்லில் அது ப்ரொட்டெக்ஷனை கொடுக்குது அவ்வளோ தான் செக்ரீஷனில் ரொம்ப கம்மியான அளவு தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது காம்பவுண்ட் எப்பித்தீலியமும் நம்ம முடிச்சாச்சு இப்போது செல் ஜங்ஷன் அப்படிங்கிறது இந்த எபிதீலியல் செல்ஸில் இருக்குது அது என்ன செல் ஜங்ஷன்ஸ் அப்படின்னா டைட் ஜங்ஷன் பேர்லேயே இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்கும் லீக்கேஜ் எல்லாம் ஆகாமல் ஹெல்ப் பண்ணுறது கேப் ஜங்ஷன் தேர் வில் பி அ கேப் அந்த கேப் வழியாக ஏதாவது டிரான்ஸ்போர்ட் நடக்க போகுது அட்ஹரன்ஸ்னால் ஒட்டிக்கிற ஜங்ஷன் இந்த மூணு டைப் இருக்குது இப்போது செல் ஜங்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் மேடப் ஆஃப் மல்டி ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸஸ் எப்போவுமே ஜங்ஷன்ஸ் வந்து ப்ரோட்டீனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் அந்த மேட்ரிக்ஸ் அதெல்லாம் தட் ப்ரொவைட் கான்டாக்ட் பிட்வீன் நெய்பரிங் செல்ஸ் ஸோ பக்கத்து பக்கத்து செல்ஸுக்கு ஒரு கான்டாக்டாக கொடுக்கறது தான் செல் ஜங்ஷன்ஸ் ஓகே டைட் ஜங்ஷன் இட் ப்ரிவென்ட்ஸ் லீக்கேஜ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அக்ராஸ் அ டிஷ்யூ ஸோ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் அடுத்ததுக்கு அடுத்த செல்லுக்கு ஒரு டிஷ்யூலேருந்து இன்னொரு டிஷ்யூவுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து லீக் ஆகாமல் தடுக்கிறது ப்ரிவென்ட்ஸ் அப்படின்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ சப்ஸ்டன்ஸ் வந்து டிஷ்யூவிலேருந்து லீக் ஆகி வெளியே போகிறத தடுக்கிறதுக்கு டைட் ஜங்ஷன் ஹெல்ப் பண்ணுது இட் ஆக்டர்ஸ் வாட்டர் டைட் சீல் அதாவது வாட்டர் டைட் சீல்னால் என்னங்கன்னு அந்த தண்ணி கூட லீக் ஆகாத அளவுக்கு டைட்டாக இருக்குங்க ஆர் இம்பர்மியபிள் பேரியர் பிட்வீன் டூ செல்ஸ் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில பேரியராக தடுப்பானா இருக்குது எதுவும் ஒரு இருந்து இன்னொரு செல்லுக்கு போகாமல் தடுக்கிறது ஓகே இப்போ பிளட் வெசல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ பிளட்டு உள்ளே அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னா அது லீக் ஆகக்கூடாது அப்போ அங்கேலாம் டைட் ஜங்ஷன் இருக்கணும் தென் கேப் ஜங்க்ஷன் கனெக்ட்ஸ் சைட்டோபிளாசம் ஆஃப் adjoining cells பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸை கனெக்ட் பண்ணுறது சைட்டோப்ளாஸை கனெக்ட் பண்ணுது ஃபார் ரேப்பிட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ் மினரல் அயான்ஸ் சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி மினரல் அயான்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இட் இஸ் கம்யூனிகேட்டிங் ஜங்ஷன் கேப் ஜங்ஷன்னால் கம்யூனிகேட்டிங் ஜங்ஷன் ஏன்னா ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு molecules, ஆலிகு மாலிகுலார்ஸ் அதாவது molecules அண்ட் மினரல் அயான்ஸ் இதெல்லாம் transport பண்ண ஹெல்ப் பண்ணுது அட்ஹரன்ஸ் அட்வரன்ஸ்னால் கம் போட்டு ஒட்டுறோம்ல அந்த மாதிரி இங்கே கம்மா யார் இருக்க போறா இங்கே வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ ரெண்டு சைடு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரெண்டு செல்ல ஒட்ட வைக்க போகுது த அட்ஜாயினிங் செல்ஸ் ஆர் அட்ஹர்டு ஒட்ட வச்சுக்குது டுகெதர் பை எ சிமெண்டிங் மெட்டீரியல் சிமெண்டிங் மெட்டீரியல்னு மட்டும்தான் நமக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் டைட் ஜங்ஷன் இங்கே பாருங்கள் முடிச்சு போட்ட மாதிரி ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் சி திஸ் இஸ் ஃபஸ்ட் செல் திஸ் இஸ் செகண்ட் செல் இது ஒரு செல் அப்படின்னா அந்த ஒரு செல்லு ரெண்டு செல்லையும் இடையில இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரைனில் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கிறது டைட் ஜங்ஷன் இது வந்து இட் ப்ரிவெண்ட் லீக்கேஜ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பிட்வீன் தெம் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு மாலிக்யூல் லீக் ஆக லீக்கேஜ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது பாதுகாக்குது தென் அட்ஹரன்ஸ் ஜங்ஷன்னா இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஆக்டின் பண்டில் அனதர் சைட்லேயும் சேம் அந்த ரெட் கலர் ஆக்டின் பண்டில் இது ரெண்டையும் வந்து சிமெண்ட் பண்ணி ரெண்டு செல்லையும் ஒட்ட வச்சிருது நெக்ஸ்ட்டு கேப் ஜங்ஷன் இட் அலோஸ் பேசேஜ் ஆஃப் ஸ்மால் வாட்டர் சாலியூபிள் அயான்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இங்கே பாருங்கள் திஸ் இஸ் கேப் ஜங்ஷன் இந்த கேப் ஜங்ஷன் வழியாக உங்களுக்கு மெட்டீரியல் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு போயிட்டு வரலாம் கேப் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ தீஸ் ஆல் அதர் திங்ஸ் வி ஷுட் நோ நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ வரும் கனெக்டிவ் டிஷ்ஷூ எப்பதிலியல் டிஷ்யூ கம்ப்ளீட்டட் கனெக்டிவ் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்ஷூல வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அங்க இருக்கக்கூடிய காம்பனென்ட் அந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய காம்பனெண்ட் எப்படி அரேஞ்சாயிருக்குன்னு பேஸ் பண்ணி லூஸாக அரேஞ்சாயிருக்கா டென்ஸ் கனெக்டி டிஷ்யூ ஸ்பெஷலைஸு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு மூணு டைப்பை நம்ம படிக்கிறோம் ஃபஸ்ட்டு கனெக்ட்டிவ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோஸ்ட் அப்பண்டன்ட் அண்ட் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த பாடி ஆஃப் காம்ப்ளக்ஸ் அனிமல்ஸ் ஸோ காம்ப்ளக்ஸ் அனிமல்ஸ்னா ஹையர் அனிமல்ஸ் ஹியூமன் பீங் அனிமல்ஸ் இவங்கெல்லாம் மல்டிசிலுலர் அனிமல்ஸ் எல்லாமே காம்ப்ளக்ஸ் அனிமல்ஸ் அப்படிங்கிறாங்க அங்கே வந்து அதிகபட்சமாக இருக்கிறது கனெக்டிவ் டிஷ்யூ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அபண்டன்ட் அண்ட் ஒயிட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டிஷ்யூ ஏது கனெக்டிவ் டிஷ்யூ டோன்ட் ஃபர்கெட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிங்கிங் அண்ட் சப்போர்ட்டிங் அதர் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன் ஆஃப் த பாடி ஸோ நம்ம பாடியில் கூடிய ஒரு டிஷ்யூவையோ ஆர்கனையோ லிங்க் ஒன்னையும் ஒரு ஆர்கனையும் இன்னொரு ஆர்கனையும் லிங்க் பண்ணுறதுக்கு இல்லை கனெக்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது அதை கனெக்டிங் அப்படின்னாலே லிங்கிங்னு தானே அர்த்தம் ஸ்பெஷலைஸ்ட் பாலிசேக்ரைட்ஸ் இதை செக்ரேட் பண்ணுது மாடிஃபைடு பாலிசாக்ரைட்ஸ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டம் மாடிஃபைடு ஆர் ஸ்பெஷலைஸ்டு பாலிசாகரைட் இதை செக்ரேட் பண்ணுது அண்ட் அதுதான் இங்கே வந்து மேட்ரிக்ஸ் ஆர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்குது ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதில் தான் செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்க போகுது ஓகேங்களா சரி லூஸ் டென்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ இந்த மூணு டைப் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு லூஸ் கனெக்டிவ் டிஷ்ஷூ இட் கன்சிஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ்

ஸ்கின்னுக்கு கீழே இருக்கு சப் க்யூட்டனைசியஸ் கியூட்டின் அந்த மேலே இருக்கு அதுக்கு கீழே இருக்கு சப்னா கீழேனு அர்த்தம் சப் க்யூட்டனைசியஸ்னா க்யூட்டின் அந்த க்யூட்டனைசியஸ் ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறது அடிபோஸ்ட் இஷ்யூவும் பினீத் த ஸ்கின் தான் ரெண்டுமே ஸ்கின்னுக்கு கீழே பினீத்னா கீழேனு அர்த்தம் ஸோ அரியோலாட் இஷ்யூ ஓட ஃபங்க்ஷன் என்னென்னா இட்ஸ் சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எபிதீலியம் ஸ்கினில் எபிதிலியம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறதே இந்த ஏரியோலாட் டிஷ்யூ அந்த அந்த எப்பித்தீலியத்துக்கு சப்போர்ட் கொடுக்குறது எப்பித்தீலியம் வெளியிலேருந்து ப்ரிவென்ஷன் பண்ணுது நமக்கு அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் அண்ட் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்லாம் உள்ளே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது ஸ்கின் ஸ்கின்னுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அதுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்கறதுக்கு ஃப்ரேம் ஒர்க்னாலே ஷேப்புன்னு அர்த்தம் அதை கொடுக்கறத ஏரியோலா டிஷ்யூ தென் இட் கண்டெயின்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் மேக்ரோஃபேஜஸ் அண்ட் மஸ்து செல்ஸ் இதில் ஃபைப்ரோ பிளாஸ்ட் ரொம்ப 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 முக்கியம் ஃபைப்ரோ பிளாஸ்ட் ப்ரொடியூஸ் ஃபைபர்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேட்ரிக்ஸ் இந்த செல்ஸ் இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க இங்கே ஃபைப்ரோ பிளாஸ்ட் தான் என் டைப் ஆஃப் செல் விச் ப்ரொடியூஸ் ஃபைபர்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் மஸ்து செல்ஸ் கண்டைன் ஹெப்பாரின் அண்ட் ஹிஸ்டமின் கிரானியூல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெப்பாரின் கிரானியூல்ஸ் அண்ட் ஹிஸ்டமின் கிரானியூல்ஸை உங்களுக்கு மஸ்து செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இங்கே பாருங்கள் திஸ் இஸ் மேக்ரோஃபேஜ் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய செல்லு ஃபைப்ரோபிளாஸ்ட் ஃபைபர்ஸ் மாதிரி நிலநிலமாக இருக்கக்கூடிய செல்ஸ்ஸு கொள்ளாஜன் ஃபைபர் அதுவும் தான் அந்த fiber ஃபைபரை fibroblast தான் produce பண்ணது and then மஸ்து cells இந்த மாதிரி இருக்கு ஸோ இது எல்லாமே லூஸ்லி அரேஞ்சாக இருக்குது loose லூஸ் கனெக்டிவ் டிஷ்ஷூ ஏரியோலா டிஷ்யூ ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது அடிப்போஸ் டிஷ்யூ ரொம்ப சிம்பிள் beneath த ஸ்கின் தான் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒருத்தவங்க குண்டாகிக்கிட்டே போகிறாங்கன்னா ஃபேட்டு எங்கே திரும்ப ஸ்டோர் ஆகுது இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் தான் ஸ்டோர் ஆகுது cells ஆஃப் திஸ் டிஷ்யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் ஃபேட் ஸ்டோரேஜ் ஸோ அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட் ஸ்டோர் ஸ்டோராக குண்டாகிட்டே போவாங்க நம்ம சாப்பிட்ற ஓவரால் நியூட்ரிஷன் அதிகமாக சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றோன்னா அதெல்லாம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் ஸ்டோர் ஆகும் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ திஸ் இஸ் அடிப்போஸ் செல்ஸ் இப்போ நாங்கள் நியூக்ளியஸிங் இருக்குது இது ஃபுல்லாக ஃபேட் ஸ்டோராயிருக்கு ஒரு செல்லில் முக்கால்வாசி ஃபேட் தான் ஸ்டோர் ஆயிருக்கு ஓகேங்களா பிளாஸ்மா மெம்பரியாக நாங்கள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்ஷூ இது வந்து ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் மட்டும்தான் இருக்கும் காம்பாக்ட்லி பேக்டாக இருக்கும் காம்பாக்ட்லேயே நெருக்கமாக பேக்க்டாக இருக்கும் இங்கே வந்து டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ டென்ஸ் இரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ரெகுலர் இர்ரெகுலர்னால் இங்கே என்ன அர்த்தம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தட் ஃபைபர்ஸ் அப்படியே பேரெல்லாம் ஒன் பை ஒன் பை ஒன்றாக அப்படியே ஒழுங்காக அடுக்கி வச்சுருந்தா அது ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ இந்த மியூசியத்தில் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க வீடுனா எல்லாம் களைஞ்சி தான் கிடக்கும் அப்படின்னு ஒரு டயலாக் நம்ம சொல்லுவோம் எல்லாம் அம்மா எல்லாம் அடுக்கி வீடாக எல்லாத்தையும் எடுத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா இதென்னா மியூசியமாக அடுக்கி வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி அடுக்கி வச்சு மியூசியம் மாதிரி இருந்தால் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் கலாமலான்னு கண்ணா அப்படின்னா ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லாமல் நம்ம ரூம் ஸ்டடி ரூம் இல்லை நம்மளோட தூங்க போகிற ரூம் மாதிரி இருந்துச்சுன்னா அது டென்ஸ் இரெகுலர் கனெக்டிவ் டிஷ்ஷூ அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபைபர்ஸ் ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் ஓரியன்டேஷன்னா அரேஞ்ச்மெண்ட் தான் ஷோஸ் ரெகுலர் பேட்டர்ன் எக்ஸாம்பிள் வந்து டென்டன்ஸ் அட்டாச் ஸ்கெலிட்டல் மசில் டு த போன்ஸ் ரெண்டாவது லிகமெண்ட்ஸ் அட்டாச் போன் டு த அனதர் போன் ஒரு போனையும் இன்னொரு போனையும் கனெக்ட் பண்ணுறது லிகமெண்ட் ஸ்கெலிட்டல் மசில் போனோட கண்டக்ட் பண்ண கனெக்ட் பண்ணுறது டெண்டன் நீட்டில் கொஷின் கேட்பாங்க டெண்டான் அப்படிங்கிறது ஸ்கெலிட்டல் மசில் போனோட கனெக்ட் பண்ணுது ஒரு போனையும் இன்னொரு போனையும் கனெக்ட் பண்ணுறது லிகாமெண்ட் ஓகேங்களா சரி டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர் ஷோஸ் இர்ரெகுலர் பேட்டர்ன் இட் ப்ரெசன்ட் இன் த ஸ்கின் ஸ்கின்ல இருக்கு ஸோ கொல்லாஜன் ஃபைபர் நமக்கு அந்த நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நல்லா அந்த ஷைனிங்காக இருக்கிறது யங்காக காமிக்கிறது அப்படிலாம் அந்த சாஃப்ட் டிஷ்யூவாக காமிக்கிறதுல இந்த கொல்லாஜன் டிஷ்யூ தான் காரணம் ஏஜ் ஆக ஆக இந்த கொல்லாஜன் டிஷ்யூ குறைய குறை தான் மூஞ்சில் சுருக்கம் விழுவுறது அந்த ஏஜிங் தெரிகிறதுலாம் அந்த கொலாஜன் ஃபைபர் குறைஞ்சி போகிறது தான் காரணம் ஸ்கின்ல இருக்குது ஓகே சி இங்கே பாருங்க திஸ் இஸ் டென்ஸ் ரெகுலர் கொலாஜன் ஃபைபர்ஸ் டிஷ்யூ கொலாஜன் ஃபைபர்ஸுங்கிறேன் சாரி டென்ஸ் ரெகுலர் இதில் வந்து ஃபைபர்ஸ் வந்து எப்படி ஒரே அரேஞ்ச் அரேஞ்சாயிருக்கு இங்கே பாருங்கள் ஃபைபர் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது கண்ணா அப்படின்னா நான் அரேஞ்ச் ஆயிருந்தா அது டென்ஸ் இர்ரெகுலர் அதை கொலாஜன் ஃபைபர்னு படித்தோம் இல்லையா நெக்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் இருக்குது போன் இருக்குது ப்ளட் இருக்குது ஸ்பெஷலைஸ்ட்னால் என்ன அர்த்தம் தே ஆர் கோயிங் டு டூ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஒரு பர்ட்டிகுலர் ஃபங்க்ஷன் தான் பண்ண போகிறாங்க அதான் ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கார்டிலேஜ் பார்க்க போகிறோம் கார்டிலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டரில் இருக்கிறது இல்லைங்களா திஸ் இஸ் லேக்குனே லேக்குனேனா கேவிட்டி எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த கேவிட்டிக்குள்ளே செல் இருக்குது இந்த கேவிட்டிக்குள்ளே இருக்குது இந்த செல்லுக்கு தேவையான மேட்ரிக்ஸ் இந்த இடையில இருக்க மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா இங்கே ஸ்பேஸ் இருக்காது அது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு சிமெண்டிங் மெட்டீரியல் இருக்கும் அதையும் இந்த கார்டிலேஜ் செல்லே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ இன்டர் செல்லுலார் மெட்டீரியல் இஸ் சாலிட் இன்டர் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல் திஸ் இஸ் ஒன் செல்

கான்ட்ரோசைட் ஆக்சுவலா இந்த செல்ஸ் ஆஃப் காட்டிலேஜ் டிஷ்யூக்கு பேர் கான்ட்ரோசைட்ஸ் இதுவும் நீட்டில் கேட்பாங்க வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க கான்ட்ரோசைட்ஸ் ஆர் இன் என்க்ளோஸ்டின் ஸ்மால் கேவிட்டிஸ் இந்த கேவிட்டி தான் லேக் குனேங்கிறோம் வித் இன் த மேட்ரிக்ஸ் சிக்ரிட்டட் பை தேம் ஸோ இங்கே எம்டி ஸ்பேஸோ இல்லை லிக்விடோ கிடையாது சாலிட் தான் இந்த மேட்ரிக்ஸையும் செல்லு தான் சிக்ரிட் பண்ணுது லொகேஷன் எங்கெங்க இருக்குது இட் இஸ் இன் த டிப் ஆஃப் நோஸ் சில்லி மூக்குமோ ஒட்டிச்சா ரத்தம் வருது ரொம்ப சாஃப்ட்

காட்டிலேஜுன்னு சொல்கிறது ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் இடையில இருக்குது இந்த வெல்டிபிளர் காலமில் ஹைலின் கார்டிலேஜும் இருக்குது இந்த எலும்பு இடுப்பு எலும்பு கிட்ட இருக்கு இல்லையா அது ஓகே நெக்ஸ்ட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹார்ட் அண்ட் நான் பிளேயபிள் இன் போன் போன் படிக்கிறோம் நான் பிளேயபிள்னா என்ன வளைஞ்சி கொடுக்காது உடஞ்சிரும் எலும்பு முறிவு ஏற்பட்டுரும் ரொம்ப வளைச்சோன்னா பட்டினி எலும்பு உடஞ்சிரும் அதனால் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹார்ட் அண்ட் நான் பிளேபிள் வரைஞ்சி கொடுக்காது இங்கே பாருங்கள் ஒரு இந்த சேல்ஸ் இப்படி தான் வரைஞ்சி காமிப்பாங்க ரொம்ப ஒரு வளைஞ்சு கொடுக்காத ஒரு தன்மை ஆனால் கார்டிலேஜ் ஃபைபர்ஸ் வந்து வளைஞ்சி கொடுக்கும் கேவிட்டிக்குள்ளே அந்த செல் இருக்குது ஸோ அந்த கேவிட்டிலையும் உங்களுக்கு என்ன ஃபில் ஆகிருக்கும் சாலிட் மெட்டீரியல் ஃபில் ஆகிருக்கும் மேட்ரிக்ஸ் ஸோ தட் இஸ் த திங் ஃபங்க்ஷன் இட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் டு த பாடி நமக்கு மனுஷனுக்கு கை காலு உடம்பெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த ஃப்ரேம் ஃப்ரேம் ஒர்க் தட் இஸ் ஷேப் அதை கொடுக்குறதே போன்ஸ் தாங்க சப்போர்ட் அண்ட் ப்ரொட்டக்ட் சாஃப்டர் டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய சாஃப்டர் டிஷ்யூ எல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருந்து இப்போ போய் ஒரு இடத்துல ஃபோர்ஸாக அப்படி நம்ம மோதுறோம் மோதும் போது இந்த நெஞ்சு எலும்பு தானே உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூ ஹார்ட்டு லங்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க அதுதான் ஸோ

குளோபின் டக்குனு ஞாபகம் இல்லை ஹீமோக்ளோபின்ங்கிற பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் ரெட் கலரில் இருக்கு பிளட்டு மெயின் சர்க்குலேட்டிங் ஃப்ளூவிட் இன் த பாடி விச் ஹெல்ப்ஸ் இன் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜன் மினரல் சால்ஸ் வாட்டர் இது எல்லாத்தையும் கே கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையும் மினரல் சால்ஸ் அயான்ஸ் அயான்ஸ் இது எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகிறது தானே இந்த பிளட்டுங்க ஃபுட் மெட்டீரியல்ஸ் டைஜஸ்டட் ஃபுட்டு இதெல்லாம் போன் மேரோ போன் மேரோனா என்ன அர்த்தம்னா இந்த ஆட்டுக்கறியெலாம் வாங்கி எலும்பு உள்ளே பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை அந்த சூப்பு அப்படிம்பாங்க உரி வாங்கி ஸோ தட் இஸ் எலும்பு மஜ்ஜை போன் மேரோ அந்த போன் மேரோ தான் பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ போன் மேரோ ஆஃப் லாங் போன்ஸ் Is the site of production of blood cells, red blood cells, white blood cells. It consists of plasma in which RBCs (red blood cells), white blood cells, and platelets are suspended. This is very very important. We three types of cells: red blood cells, platelets, white blood cells. Plasma is suspended. Plasma is the liquid part. other suspended. That is specialized connective tissue. That is blood. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஸ்குலார் டிஷ்யூ ஸோ மஸ்குலார் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மசில் ஸ்மூத் மசில் கார்டியாக் மசில்னு மூணு பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டல் மசில் க்ளோஸ்லி அட்டாச் டு ஸ்கெலிட்டல் போன்ஸ் ஸ்கெலிட்டல் மசில் போன்ஸில் அட்டாச் ஆகிருக்கும் அப்போ தான் மூவ்மெண்ட்டுக்கு அதை ஹெல்ப் பண்ணுது டெண்டன் மூலயமா கனெக்டடாக இருக்கும் இன் பைசப்ஸ் பைசப்ஸ் மசில் ஃபைபர்ஸ் ஆர் பண்டில்ஸ் டுகெதர் இன் பேரல் ஃபேஷன் இங்கே பாருங்கள் பைசப் மசில்னா அந்த கையில் இருக்குது இந்த மாதிரி பண்டில்ஸாக இருக்குது ஸ்ட்ரீயேட்டட் அப்படின்னா அந்த லைன் லைனாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த லைன் லைனாக பிளாக் கலரில் பிங்க் கலர் பிளாக் கலர் லைன் போட்டிருக்காங்களா அதான் ஸ்ட்ரீயேஷன் ஸ்ட்ரீயேட்டட் அப்படிம்பாங்க செவரல் பண்டில்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஏ ஷீத் ஆஃப் டஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ஸோ இந்த பண்டில் செல்ஸ் எல்லாம் ஒரு ஷீத்தில் வந்து கவர் பண்ணிகிட்டுருக்கோம் அதை நமக்கு எங்கே காமிக்கல ஸோ நிறைய பண்டில்ஸ் செவரல் பண்டில்ஸ் ஆஃப் திஸ் கெல்ட்டன் மசில் ஒரு ஷீத் ஷீத்னா கவர் ஷீத்னா கவர் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ அதை கவர் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டஃப் கனெக்டிவ் டிஷ்யூனால் கனெக்டடாக இருக்குது இல்லைனா எல்லாம் செதறி போயிடும் ஸ்ட்ராங்காக இருக்காது நெக்ஸ்ட் ஸ்மூத் மசில் ஸ்மூத் மசில்னால் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பாயிண்டட் எண்டோடு இருக்குது பார்த்துக்கங்க டேப்பர் அட் போத் எண்ட்ஸ் டேப்பர்னா பாயிண்டட் எண்ட் இந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ரீயேஷன் கிடையாது நோ லைனிங் நோ ஸ்ட்ரீயேஷன் ஓகேங்களா

ಸ್ಟಮಕ್ ಆ್ಯಂಡ್ ಇಂಟೆಸ್ಟೈನ್ ಬ್ಲಡ್ ವೆಸಲ್ಸ್ನ ಆರ್ಟರೀಸ್ ಅಂಡ್ ವೇನ್ಸ್ ಸ್ಟಮಕ್ ಇಂಟೆಸ್ಟೈನ್ ಇದ್ರೆಲ್ಲ நான் ஸ்ட்ரியேட்டட் லைன்ஸ் எல்லாம் கிடையாது அண்ட் இன்வாலண்ட்ரி இன்வலன்ட்ரினால் என்ன நீங்கள் உங்கள் ஸ்டொமக்குள்ளே இருக்க மசுலையோ ப்ளட்டுக்குள்ளே இருக்க மசிலையோ இன்டெஸ்டைன் மசுல்லையோ கண்ட்ரோல் பண்ண முடியாது அது பாட்டுக்கு அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும் இட் இஸ் தேர் ஓன் விஷ் அவங்க அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யூ கேன் நாட் வில்லிங்லி கண்ட்ரோல் ஒரு லார்ஜ் இன்டெஸ்டைனில் இழுத்து பிடிக்கிறேன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இப்படி இப்படி பண்ணுறேன் பிளட் வெசலில் பிளட்டு போகிறத ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் பிளட் போகிறத அதிகப்படுத்துகிறேன் நம்ம நினச்ச சமயத்தில் நினச்சதெல்லாம் பண்ண முடியாது பிகாஸ் அதெல்லாமே இன்வலன்ட்ரி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இட் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல் அதான் இன்வலன்ட்ரி வாலண்டரினா இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணணும்னு தட் இஸ் வாலண்டரி இன்வலன்ட்ரி இது எல்லாமே யார் ஸ்மூத் மசில்ஸ் எல்லாம் இன்வலன்ட்ரி தென் கார்டியாக் மசில் ஹார்ட்ல மட்டும்தான் இருக்கும் கான்ட்ராக்டைல் டிஷ்யூ கான்ட்ராக்ட்லாம் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது தான் கான்ட்ராக்டைல் டிஷ்யூமோ பிரசன்ட் ஒன்லி இன் த ஹார்ட் ஹார்ட்ல இதயத்தில் மட்டும்தான் இருக்கு செல் ஜங்ஷன் ஃபியூஸ் த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் ஆஃப் கார்டியாக் மசில் செல்ஸ் அண்ட் ஸ்டிக் தெம் டுகெதர் ஸோ கார்டியாக் மசில்ஸ்ல கூடிய ஒரு செல் இன்னொரு செல் இன்னொரு செல் இன்னொரு செல்னால் செல் ஜங்க்ஷன் மூலியமாக கனெக்டடாக இருக்குது செல் ஜங்ஷன் மூணு செல் ஜங்ஷன் படித்தோம் இன்டர் கேலேட்டட் இன்டர் கேலேட்டட் டிஸ்க்ஸ் ஆர்

ஒரு இடத்துல கை வைக்கிறேன் சூடாக இருக்குது டக்குன்னு எடுத்துக்கிறேன் ஸோ தட் இஸ் த திங் சேஞ்சிங் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறது தான் நியூரல் டிஷ்யூ நியூரான் தான் நியூரல் டிஷ்யூ சிஸ்டத்தோட யூனிட் நர்வஸ் சிஸ்டத்தில் கூடிய செல்லுக்கு பேர் நியூரான் நியூரோக்ளியல் செல்லுங்கிறது நியூரான்ஸுக்கு ப்ரொடக்ஷனையும் சப்போர்ட்டையும் கொடுக்குது திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ நியூரான்ஸ் தான் நர்வ் செல் பேசிக் யூனிட் அந்த இம்பல்ஸ் நர்வ் இம்பல்ஸ் எல்லாம் கடத்துறது அந்த நியூரான்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்ல யார் நியூரோக்ளியல் செல் ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் நியூரான்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அண்ட் திஸ் தான் மோர் தென் ஒன் ஹாஃப் ஆஃப் த வால்யூம் ஆஃப் நியூரல் டிஷ்யூ சிஸ்டம் இன் பாடியை இது ஃபார்ம் பண்ணுது ஸோ நியூரல் டிஷ்யூவில் ஒன் ஹாஃப் யாருப்பா மோர் தென் ஒன் ஹாஃப் வால்யூம் யார் நியூரோக்ளியா தான் அந்த நியூரோக்ளியாதான் நியூரானை ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் சப்போர்ட் பண்ணுது டோன்ட் ஃபர்க் நியூரான் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது நோ விம்பிள்ஸை கட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது ஸோ ஸ்டிமுலேஷன் ஆஃப் நியூரான் ஊசி வச்சு குத்துறாங்க இல்லை ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லை ஏதோ ஐம்புலன்கள்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஸ்மெல் வருது ஸோ நியூரான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணப்படுது ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது நம்ம பாடியில் டிஸ்டர்பன்ஸ் ட்ராவல்ஸ் அலாங் பிளாஸ்மா மெம்ப்ரைன் ஆஃப் நியூரான் ஸோ நியூரானில் அந்த பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இதெல்லாம் ஸ்விஃப்டாக ஸ்விஃப்ட் ஸ்விஃப்ட்னா என்ன ரொம்ப வேகமாக நடக்கும் இது எல்லாமே இப்போ நம்ம படிக்கிற டைம் கூட அதுல உழை நேரலாம் ஆகுது அவ்வளோ தான் அதை விட மைக்ரோ செகண்டில் முடியும் அரைவல் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் அட் நியூரான்ஸ் எண்டிங் நர்வ் போ ஆர் அவுட்புட் ஜோன் அப்படிம்போ இங்கே வந்து ஸ்டிமுலேஷன் ஆர் இன்ஹிபிஷன் நமக்கு பிடிச்சிருந்தால் அதை நோக்கி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் பிடிக்கலன்னா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் இன்ஹிபிஷன் ஸ்டாப் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கும் ஸோ ஸ்டிமுலேஷன் ஆர் இன்ஹிபிஷன் ஆஃப் அட்ஜஸ்டன் நியூரான்ஸ் அண்ட் அதர் செல்ஸ் நடக்குது ஸோ திஸ் இஸ் ஹவ் நியூரல் டிஷ்யூ ஆக்ட் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு ஆர்கன்ஸ்

constituting an organism இப்போ நம்மளை மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா ஒரு சிங்கம் இருக்கு புளி இருக்கு ஆடு மாடு ஏதோ ஒன்று ஒரு அனிமல் இருக்குன்னா மில்லியன்ஸ் பல லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்குது அந்த பல லட்சக்கணக்கான செல்ஸ் கோஆர்டினேட்டட் வேல ஒரு ஃபங்க்ஷனை பண்ணணும் அப்படின்னா ஆர்கன் செல்ஸ் எல்லாம் டிஷ்யூவாக இருக்கணும் டிஷ்யூலாம் ஆர்கனாக இருக்கணும் குரூப் ஆஃப் ஆர்கன் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக இருக்கும்போது இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் சாப்பிட்றத ஒரு சிஸ்டம் பார்த்துக்கும் ரெஸ்பிரேஷனை ஒரு சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சைமல்டேனியஸாக செவரல் ஒர்க்கை வந்து டிவிஷன் பண்ணிக்குவாங்க டிவிஷன் ஆஃப் லேபர் ஒர்க்கை பிரிச்சுக்கிட்டு எல்லா ஒர்க்கும் சைமில்டேனியஸாக நடக்கும்போது நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக நல்லா இஃபெக்டிவாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கானிசம் செயல்படுறதுக்கு ஆக்டிவாக செயல்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈச் ஆர்கன் இன் அவர் பாடி இஸ் மேட் ஆஃப் ஒன் ஆர் மோர் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் கன்சிப்ட்ஸ் ஆஃப் ஆல் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ தட் இஸ் எபித்தீரியல் கனெக்டிவ் மஸ்குலர் அண்ட் நியூரல் டிஷ்யூ எல்லா ஃபோர் டைப் ஆஃப் டிஷ்யூவும் உங்களுக்கு ஹார்ட்டில் இருக்குது திஸ் இஸ் நீட் நீட்டில் கொஷின் கேட்பாங்க பார்த்துங்க ஹார்ட்டில் ஆல் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது வி ஆல்சோ நோட்டீஸ் ஆஃப்டர் சம் கேர்ஃபுல் ஸ்டடி தட் த காம்ப்ளெக்ஸிட்டி இன் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் டிஸ்ப்ளேஸ் அட்ரன் டிசர்னபிள் ட்ரெண்ட் வாட் இஸ் டிசர்னபிள் டிசர்னபிள்னா எவல்யூஷன் அர்த்தம் எவல்யூஷன் எவல்யூஷன்னா எப்படி வந்து அவர் ஆர்கன் வந்து அரிஜினேட் ஆகி டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது दिस एवल्यूशनरी ट्रेड रीसनबल ट्रेंड इसवल्यूशनरी ट्रेंड यू विल स्टी द डीटेल इन क्लास ट्वेलव्यूशन चैप्टर पढ़ पु

யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இஸ் யூஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் மார்பாலஜி ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் பாருங்கள் ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அனாட்டமி இன்டர்னல் ஆர்கன்ஸோட மார்பாலஜி அனாட்டமி தான் ஓகே இன் த அனிமல்ஸ் ஸோ யூ வில் லேர்ன் த மார்பாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் எர்த்வோம் காக்ரோச் அண்ட் ஃப்ராக் ரெப்ரஸண்டிங் இன்வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் வெர்டிப்ரேட்ஸ் பட் இங்கே வந்து நம்ம தன்னம்பிக்கை பேட்சில் காக்ரோச் மட்டும்தான் படிக்க போகிறோம் ஏன்னா நீட் சிலபஸில் காக்ரோச் மட்டும்தான் இருக்குது எர்த் வார்ம் அண்ட் ஃப்ராக் கிடையாது ஸோ காக்ரோச் அடுத்த பார்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா வி வில் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் சாப்டர் ஸோ தன்னம்பிக்கை பேட்ச் ரொம்ப வெற்றி நடை போட்டு ஃபார்வர்டில் பக்காவாக போயிட்டுருக்கோம் இதுக்கு காரணம் உங்களோட சப்போர்ட் தான் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் நல்லா படிங்க நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுக்குரிய